Hello friends, welcome to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது காய்கறி இல்லாத நேரத்துல டக்குன்னு ஒரு குழம்பு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குழம்பு நீங்க செய்யலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க சூப்பரான பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க முதல்ல வந்து நான் சட்டி வச்சிருக்கேன். புளிக்குழம்பு செய்யறதுக்கு சட்டியில செஞ்சா நல்லா இருக்கும், அதனால சட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். அதுல எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மிளகாய் ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு காஞ்ச மிளகாய், பூண்டு போட்டாச்சு. இப்போ பூண்டு வந்து நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு குழம்புக்கு பூண்டு தான் மெயின், அதனால் கொஞ்சம் பூண்டு நிறையவே எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது கூடவே இப்போது வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நான் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கிரேவியாக வரும், திக்காக வரும், அதனால தான் அரைச்சி போடுறேன். நீங்கள் அரைச்சி போடலைனாலும் அரிஞ்சு கூட போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கி வந்திருக்கு. மிளகாத்தூள் போட்டது பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், புளி தண்ணி. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு ஊ சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இந்தளவுக்கு தண்ணி போதும். இது வந்து நல்லா கொதித்து சுண்டி வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் 10 நிமிஷம் வந்து நல்லா மிதமான தீயில் சுண்ட வச்சுருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது பாருங்கள் நம்மளுடைய பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எந்த காய்கறியும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.